நன்றி உள்ளத்தோடு வாழும்போதுதான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். மகிழ்ச்சியாக இருக்கும்போதுதான் இறைவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களையும் அருளையும் நாம் பிறரோடு பகிர்ந்து வாழ முடியும். இறைசொல் பிரியமானவர்களே, இன்றைய தினம் நம்முடைய சமுதாயம், நம்முடைய நாட்டில் அறுவடை திருவிழா, பொங்கல் விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவின் பல பகுதிகளில் இந்த அறுவடை திருவிழா வெவ்வேறு பெயர்களில் அழைத்து கொண்டாடப்படுகிறது. உலகம் முழுவதுமே எல்லா கலாச்சாரங்களிலுமே அறுவடை திருவிழா இறைவனுக்கு, இறைவனின் படைப்பான அந்த இயற்கைக்கு நன்றி சொல்லக்கூடிய விழாவை நாம் பார்க்கின்றோம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த மனித சமுதாயம் நீர்நிலைகளுக்கு, நதிகளுக்கு ஒட்டி அவர்கள் தங்களுடைய வாழ்வை ஆரம்பிக்கும் போது, அந்த மனித கலாச்சாரம் சிவிலைசேஷன் ஆரம்பிக்கும் போது, அவர்கள் இந்த இயற்கையின் புனிதத்தை, இயற்கையின் முக்கியத்துவத்தை அவர்கள் உணர்கின்றார்கள். நைல் நதியை ஒட்டிய எகிப்திய கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, அல்லது சிந்து நதியை ஒட்டிய ஹரப்பா மொஹஞ்சதாரோ கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, அல்லது யூப்ரட்டீஸ் டைக்ரிஸ் நதியை ஒட்டி உருவான மெசபடோமியன் கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, எல்லா சமுதாயத்திலுமே அந்த மனிதர்களுக்கு இயற்கையாகவே இந்த நம்மை வாழ வைக்கக்கூடிய அந்த இயற்கை, இந்த பூமிக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கடவுளின் சக்திக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்ற அந்த இயற்கையிலேயே அந்த உணர்வு அவளை எழுந்ததை நாம் பார்க்கின்றோம். தொடக்க நூலில் காயின் ஆபேல் அவர்களும் தங்களுடைய நிலத்தின் விளைச்சலிலிருந்து, தங்களுடைய ஆட்டு மந்தையிலிருந்து இறைவனுக்கு காணிக்கையாக செலுத்தியதை நாம் பார்க்கின்றோம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களிலுமே இந்த விவசாய பெருமக்கள் தான் மிக எளிதாக அவர்கள் உணர முடிகிறது இறைவனுடைய பார்க்கும். உதாரணமாக ஒரே மண், அந்த மண்ணில் அவர்கள் உழைக்கும் போது அந்த உழைப்பிற்கு ஏற்ற பலனை தருகிறது. ஒரே மண் பல்வேறு விதமான தானியங்களையும், பல்வேறு விதமான பழங்களையும், பல்வேறு விதமான மரங்களையும் விளைவிக்கின்றது. ஒரு ஆப்பிள் பழத்தில் இருக்கக்கூடிய விதைகளை நாம் எண்ணிவிடலாம். ஒரு ஆப்பிளை நம்ம கட் பண்ணி பார்த்தோம்னா அதுக்குள்ளே எத்தனை வித, ஒரு 7-8 இருக்கும். ஆனால் ஒரு விதைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆப்பிள் பழத்தை நம்மால் என்ன முடியுமா? முடியாது. ஏனெனில் அந்த விதையானது மண்ணில் புதைக்கப்பட்டு அது மரமாகி அதிலிருந்து ஆயிரக்கணக்கான பழங்கள், அதற்குள்ளே ஆயிரக்கணக்கான விதைகள், அவற்றின் மூலமாக வரக்கூடிய மரங்கள் நம்மால் எண்ணிவிடவே முடியாது. இதை விவசாய பெருமக்கள் தான் எளிதாக உணர்ந்தார்கள். அந்த ஒரு சிறிய விதையில் ஆயிரம் ஆயிரம் கோடிக்கணக்கான பழங்களை உருவாக்கக்கூடிய அந்த ஆற்றல் அங்கே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆற்றலோடு படைத்த அந்த இயற்கையை படைத்த இறைவனுடைய ஆற்றல் எவ்வளவாக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் தான் மிக எளிதாக இறைவனுடைய அருளையும் ஆற்றலையும் அவர்கள் உணர்கின்றார்கள். இந்த விவசாயத்திற்கு மழை நிச்சயம் தேவை. ஆனால் பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்யாமல் இருந்தாலும் அது பெரிய தவறு, அல்லது தேவையில்லாத நேரத்தில் அதிகமான மழை பெய்தாலும் தவறு. இந்த பெய்ய வேண்டிய நேரத்தில் சரியான மழையை கொடுப்பது அந்த இறைவன் தான். எனவேதான் அவர்கள் இறைவனுக்கு எளிதாக நன்றி உள்ளம் கொண்ட மக்களாக அவர்கள் வாழ்கின்றார்கள். இந்த நவீன உலகத்தில் இந்த இயற்கையின் அருமையை, இயற்கையின் புனிதத்தை உணர முடியாமல் நாம் வாழ்கின்றோம் என்பதைத்தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த இயற்கையில் இறைவன் உரைகின்றான். இந்த இயற்கை என்பது இறைவனுடைய ஆலயம், இறைவனுடைய வீடு. எவ்வாறாக ஒரு கவிதையில் கவிஞனை பார்க்க முடியுமோ, ஒரு நடனத்தில் அந்த நடன கலைஞனை பார்க்க முடியுமோ, ஒரு ஓவியத்தில் அந்த ஓவியனை பார்க்க முடியுமோ, அதேபோல் இந்த இயற்கையில் இறைவனை பார்த்து வாழத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த இயற்கை தன்னிலேயே மாண்பும் மதிப்பும் உடையது. இந்த இயற்கையினால் நாம் வாழ்கின்றோம் என்பதற்காக மட்டும் இந்த இயற்கையை நாம் பேணி பாதுகாத்தோம் என்று சொன்னால் அது ஒரு பார்கெய்னி, அது ஒரு பேரம் பேசக்கூடிய ஒரு உறவாக மாறிவிடும். அந்த இயற்கை எனக்கு தேவை, எனவே அந்த இயற்கையை பாதுகாக்கிறேன் என்பது ஒரு சரியான கண்ணோட்டமாக இருக்க முடியாது. மாறாக அது எனக்கு கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் இயற்கை தன்னிலேயே புனிதமானது என்பதை எப்போது மனிதர்கள் உணர்கின்றார்களோ அப்போதுதான் இறைவனின் கொடையான அந்த இயற்கையை பேணி பாதுகாத்து நாம் வாழ முடியும். உதாரணமாக இந்த மனிதர்கள் இல்லாமல் ஆறுகள், ஏரிகள், குளங்கள், காடுகள், பறவைகள், புழுப்பூச்சிகள், விலங்குகள் இவையெல்லாம் நன்றாக வாழ முடியும். இன்னும் சொல்ல போனால் இந்த மனிதனுடைய தொல்லை இல்லாமல் இருந்தது என்று சொன்னால் இந்த மனிதர்கள் நிலத்தையும் நீரையும் மாசுபடுத்தக்கூடிய
அந்த மோசமான நிலை இல்லை என்று சொன்னால் இந்த ஆறுகளும் ஏரிகளும் காடுகளும் மரங்களும் வளங்களும் மிக செழுமையாக இருக்க முடியும். ஆனால் இவைகள் எதுவுமே இல்லாமல் மனிதர்கள் நாம் வாழ முடியாது. இந்த ஒரு ஆழமான கருத்தை நாம் உணரும்போதுதான் இறைவனின் கொடையான அந்த இயற்கையை நாம் பேணி பாதுகாப்போம். அந்த இயற்கையை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பது நம் மீது சுமத்தப்பட்ட ஒரு கடமை அல்ல, மாறாக நம்முடைய உயிர் வாழ்வுதலின் ஒரு பகுதியாக அது அமைகிறது. பொதுவாக இந்த உழைப்பை நாம் ஒரு சுமையாக நினைக்கின்றோம், ஒரு தண்டனையாக நினைக்கின்றோம். ஏனெனில் ஆதாமுக்கு கடவுள் சொல்கின்றார், உன்னுடைய நிலத்தின் வியர்வை, உன்னுடைய நெஞ்சியின் வியர்வை நிலத்தில் விழ நீ உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னவுடன் அதிலிருந்து நாம் நினைக்கின்ற உழைப்பு என்பது ஒரு தண்டனை, அவர்கள் செய்த குற்றத்துக்கு ஒரு தண்டனையாகத்தான் கடவுள் இதனை கொடுத்து விட்டார் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் அதற்கு முன்னதாகவே இந்த தொடக்க நூல் இரண்டாம் அத்தியாயத்தில் பார்க்கின்றோம், கடவுள் ஆதாம் ஏவாளை அந்த தோட்டத்தில் வைத்து அந்த தோட்டத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று அவருக்கு சொல்லிவிட்டார். ஆக இந்த தண்டனையாக உழைப்பு வந்தது என்று நினைப்பதற்கு முன்னதாகவே அந்த தோட்டத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கின்றார். அது எந்த அளவிற்கு என்றால் அந்த தோட்டத்தை உருவாக்கிய கடவுளின் செயலுக்கு இணையாக இந்த மனிதர்களின் செயல் இருக்க வேண்டும். ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் கால்ட் டு பி கோ கிரியேட்டர்ஸ். கடவுள் இந்த உலகத்தை உருவாக்கிய கிரியேட்டர், படைப்பாளி என்றால் அந்த கடவுள் படைத்த அந்த படைப்பை தொடர்ந்து பேணி பாதுகாக்கக்கூடிய, கடவுளோடு உடன் உழைக்கக்கூடிய கோ கிரியேட்டர்ஸ், உடன் உழைப்பாளிகள், உடன் உருவாக்குபவர்களாக அப்படிப்பட்ட உயரிய ஒரு நிலையை மனிதனுக்கு அளித்திருக்கின்றார். எனவே உழைப்பு என்பது ஒரு தண்டனை கிடையாது, மாறாக நம்ம இறைவனுக்கு சமமாக்கக்கூடிய ஒரு உயரிய நிலை. எவ்வாறாக நாம் இறைவனுடைய சாயலில் பாவனையில் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நம்புகின்றோம் அது உண்மையோ, அதே போல இறைவன் எவ்வாறு இந்த உலகை உருவாக்கினாரோ அவர் உருவாக்கி உலகத்தை தொடர்ந்து பேணி பாதுகாப்பது நம் மீது சுமத்தப்பட்ட ஒரு அழைப்பை ஒழிய அது ஒரு தண்டனையாகவோ அல்லது ஒரு சாபமாகவோ நாம் கருத முடியாது. எனவே இப்படிப்பட்ட ஆழமான சிந்தனைகள் இருக்கும்போது தான் நண்பாண்டவர்களே இந்த இயற்கையில் இறைவனை காண முடியும். இந்த இயற்கையில் நாம் எவ்வளவுதான் உழைத்தாலும் இறைவனுடைய ஆசீரும் அருளும் இல்லை என்று சொன்னால் அந்த உழைப்பிற்கு பயன் கிடைக்காது. இதை நன்றாக உணர்ந்த இந்த விவசாய பெருமக்கள், இயற்கையோடு ஒன்றாக வாழக்கூடிய இந்த மக்கள் இறைவனுக்கு நன்றி சொல்வது மிக யதார்த்தமான ஒரு காரியம். இந்த காடுகளிலும் வனத்திலும் வாழக்கூடிய பழங்குடி மக்கள் மிக எளிதாக இந்த இறைவனுடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர்கின்றார்கள். ஒரு மரத்தை வெட்டுவதற்கு முன்னால் கூட அந்த மரம் உயிருள்ள ஒரு ஜீவன், அதற்கு நாம் எந்த விதமான ஊரும் விளைவித்துவிடக்கூடாது, ஆனால் இந்த மரத்தை வெட்டித்தான் ஆக வேண்டும் என்பதற்காக அந்த மரத்தை வெட்டுவதற்கு முன்னால் அந்த மரத்திடம் மன்னிப்பு கேட்பார்களாம். ஏனெனில் இந்த மரம் என்பது ஒரு உயிருள்ள ஜீவன். ஆனால் நவீன உலகத்தில் இந்த மரம் என்பது நாம் ஃபர்னிச்சர், மர ஜாமான்கள் செய்வதற்கு உதவக்கூடிய ஒரு பொருளாக மட்டும்தான் பார்க்கின்றோம். ஆனால் இந்த பழங்குடி மக்களும் இந்த விவசாய மக்களும் அந்த மரத்தை ஒரு உயிருள்ள ஜீவனாக பார்க்கின்றார்கள். இதிலிருந்து இந்த மனித சமுதாயம் நவீன உலகத்தில் நாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்று டெவலப்மெண்ட், முன்னேற்றம், வளர்ச்சி என்ற பெயரில் இந்த இயற்கைக்கு எதிராக நாம் செய்யக்கூடிய குற்றங்களை திருத்திக் கொள்ள நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். இந்த இயற்கையின் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. பல இடங்களில் பல நூறு ஆண்டுகளாக பாலைவனமாக இருந்த இடத்தில் திடீரென்று மழை வெள்ளம் வருகிறது, மழை வெள்ளம் இருக்க வேண்டிய இடத்தில் மழை பெய்யாமல் இருக்கிறது. இப்போது கூட ஜனவரி மாதத்தில் நாம் மழையை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இந்த மழை எந்த அளவுக்கு விவசாயத்துக்கு பயனுள்ளதாக அமைகிறது என்று நமக்கு தெரியாது. ஒரு செய்தித்தாளில் வாசித்தோம், 100 ஆண்டுகளுக்கு பிறகாக இவ்வாறாக பனிக்காலத்தில் இவ்வளவு பெரிய மழை பெய்கிறது, இந்த மழை இந்த விவசாயத்திற்கு அவ்வளவு பெரிய உதவியாக இருக்காது என்றெல்லாம் சொல்லுகின்றோம். இவ்வாறாக காலநிலை மாற்றத்திற்கு காரணமே மனிதனாகி நாம் செய்யக்கூடிய செயல்கள் தான் நண்பார்ந்தவர்களே. நம்முடைய அன்றாட வாழ்வில் இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியையும் நாம் ஆழமாக உணர்ந்து பார்க்க வேண்டும். ஆழமாக உணர்ந்து பார்க்கும்போது தான் நன்றி உள்ளம் கொண்டவர்களாக நாம் வாழ முடியும். இந்த நன்றி உள்ளம் இருக்கும்போது தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இந்த நன்றி உள்ளம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்வில் நடக்காத, எதிர்பார்க்கும் நிறைவேறாத ஆசைகள், இழப்புகள், துன்பங்கள், எதிர்மறையான காரியங்கள் இவற்றை மட்டுமே நம்முடைய மனதில் நினைத்து கொண்டு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் மறந்து போகின்றோம். எனவே இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நினைக்கும் போது தான் மகிழ்ச்சியான நன்றி உள்ளம் கொண்ட மக்களாக வாழ முடியும். நன்றி உள்ளம் இருக்கும்போது தான் மகிழ்ச்சியான மக்களாக வாழ முடியும். இந்த மகிழ்ச்சி இருக்கும்போது தான் அதை நாம் பிறருக்கு பயிர்ந்து கொடுக்க முடியும். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு அந்த தொழு நோயாளரை குணப்படுத்தியவுடன் அந்த மகிழ்ச்சி மேலேற்றினால் அவன் எல்லோருக்கும் சென்று சொல்லியிருந்தான்.
உண்மையில் பார்க்க போனால் இயேசு இதை யாரிடம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் நான் பெற்றுக்கொண்ட அந்த மகிழ்ச்சி, அந்த ஆசீர்வாதத்தை அவனால் பிறருக்கு சொல்லாமல் இருக்க முடியவில்லை. ஏனெனில் அந்த காலத்தில் தொழுநோய் என்பது மரணத்திற்கு சமம். தொழுநோய் குணப்படுத்த முடியாத ஒரு நோய். யாரெல்லாம் அந்த தொழுநோய்க்கு ஆளாகினார்களோ அவர்கள் சமுதாயத்தின் வெளியே வைக்கப்பட்டு அவர்கள் சிறிது சிறிதாக மரணத்தை சந்திக்க வேண்டியதுதான். அந்த தொழுநோயின் தீவிரம் அதிகமாகும் போது அவர்கள் தங்களுக்காக சமைக்க முடியாது, தங்களுடைய தேவைகளை கண்காணிக்க முடியாது, மற்ற மனிதருடைய உறவு, மற்றவருடைய கொடுக்கல் வாங்கல் எதுவுமே இருக்காத பட்சத்தில் அந்த தொழுநோய் என்பது ஸ்லோ டெத், சிறிது சிறிதாக மரணத்திற்கு சமமாக இருந்தது. எனவே இது தொழுநோய் குணப்படுத்தப்பட்ட போது ஏதோ உடலாக ஒரு நோய் குணப்படுத்தப்பட்டது என்றல்ல, மாறாக வாழ்வையே அவன் திரும்பி பெற்றிருக்கின்றான். அதை ஆழமாக உணரும்போது இயேசு பிறரிடம் யாரிடம் சொல்ல வேண்டாம் என்ற வார்த்தையை மீறி அவன் அந்த மகிழ்ச்சியை, தான் பெற்ற ஆசீர்வாதத்தை அருளை பிறருக்கு அவன் எடுத்துச் சொல்லியிருந்தான். ஆக இறைவன் கொடுத்த ஆசீர்வாதங்களின் அருளை நாம் எப்போது ஆழமாக உணர்கின்றோமோ அப்போது நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அந்த மகிழ்ச்சியை நாம் பிறரோடு அப்போதுதான் பயந்து வாழ முடியும். நமக்கு தெரியும், இந்த ஹோலி லேண்டில் கலிலேயா கடல், சாக்கடல் என்று இரண்டு இருக்கிறது. இந்த கலிலேயா கடல், சாக்கடல் என்று இரண்டிற்குமே யோர்தான் நதி தான் தண்ணீரை கொடுக்கிறது. ஆனால் இந்த கலிலேயா கடலில் அவ்வளவு இயற்கை வளங்கள், அவ்வளவு மீன் வளங்கள், உயிரினங்கள் வாழுகின்றன. ஆனால் இந்த சாக்கடலில் ஒரு உயிர் கூட வாழ முடியாத ஒரு சூழல். அதற்கு காரணம் என்ன? கலிலேயா கடல் தான் பெறக்கூடிய தண்ணீரை தன் வழியாக அந்த சாக்கடலுக்கு அனுப்புகிறது. ஆனால் அந்த சாக்கடல் டெக்ஸி என்பது தன் வழியாக தன் பெற்ற தண்ணீரை வெளியே அனுப்பாமல் தனக்குள்ளே வைத்து விடுகிறது. அது சூரிய ஒளியினால் வெப்பத்தினால் தண்ணீர் ஆவியாகி அதில் உப்புத்தன்மை அதிகமாகிறது. மற்ற கடலில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மையை விட 30% உப்புத்தன்மை இந்த சாக்கடலில் டெக்ஸி அதிகமாக இருப்பதால் எந்த விதமான உயிரினமும் வாழ முடியாத ஒரு சூழல். ஆக தான் பெறக்கூடிய தண்ணீரை தன் வழியாக சாக்கடலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கலிலேயா கடல் மிக்க இயற்கை வளத்தோடும் உயிர் இன வளத்தோடும் வாழ்கிறது. ஆனால் சாக்கடல் தான் பெற்ற தண்ணீரை தனக்கு மட்டுமே வைத்துக் கொள்வதால் அங்கே எந்த விதமான உயிரினமும் இயற்கை வளமும் இல்லாமல் இருக்கிறது. இதிலிருந்து நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் நம் வழியாக பிறருக்கு செல்ல வேண்டும். எந்த அளவிற்கு பிறருக்கு நாம் அதை பகிர்ந்து கொடுக்கின்றோமோ அப்போது நாம் இன்னும் பல்வேறு விதமான ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படுகின்றோம், மகிழ்ச்சியால் நிரப்பப்படுகின்றோம். அதற்கு உதாரணமாகத்தான் இந்த இயற்கை நேசித்து வாழக்கூடிய இந்த விவசாய பெருமக்கள் ஒரு பெரிய உதாரணமாக இருக்கின்றார்கள். தாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த உழைப்பின் பயனை இந்த உலகிற்கு கொடுத்து வாழ்கின்றார்கள். ஆனால் இன்று துரதிருஷ்டமாக உலகிற்கு உணவளிக்கக்கூடிய இந்த விவசாயிகள் அவருடைய வாழ்வில் பல்வேறு விதமான எண்ணங்களை நாம் பார்க்கின்றோம். இந்த சமுதாயம், இந்த மக்கள் குலம் அவருடைய உழைப்பை அங்கீகரிக்காமல் அவர்களை பல்வேறு விதமான இன்னல்களுக்கு ஆளாக்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட நிலைகள் மாறி இந்த விவசாய பெருமக்களுடைய உழைப்பு இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கள் மூலமாகத்தான் இந்த உலகம் வாழ்கிறது என்பதை உணர்ந்து அவர்கள் செய்ய வேண்டிய எல்லா நன்மைகளை செய்ய வேண்டும் என்றும் அவர்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய வாழ்விலும் இறைவன் கொடுக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களும் நினைத்து பார்ப்போம். அதிலிருந்து வரக்கூடிய மகிழ்ச்சியோடு மனநிலையோடு நாம் வாழ்வோம். பிறர் வாழ நாம் உதவியும் செய்வோம். சிந்தித்து பார்ப்போம்.